அதுக்கப்புறம் கலைவாணர் என்எஸ்கே உலகத்தில் எம்ஜிஆர் ஹீரோ ஆனார். முதலமைச்சர் செலவிச்சாங்க, கலைஞர் முதலமைச்சர் செலவிச்சு அண்ணாவும் செலவிச்சிருக்காங்க. உள்ள வெறும் நடிகன் நகைச்சுவை நடிகனுக்கு உலகளவுலே சிறை வைக்கப்படுற ரெண்டு பேர், ஒருத்தர் சார்லி சாப்ளின், ரெண்டாவது என்எஸ்கே தான். அப்படி வாழ்ந்த முடிச்சேன். 12 வயசோடு படி முடிஞ்சு போச்சு, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான். டி கே சண்முக நாடகம்பில் போய் சேர்றாரு, 17 வருஷம் நாடகம் நடிக்கிறாரு, 20 வருஷம் சினிமா நடிச்சார், 49 வருஷம் இந்த மனுஷன் போயிட்டான். எம்ஜிஆர் அவளை அறிமுகப்படுத்தின படம் வந்து சதிலீலாவதி. அதை வந்து எல்எஸ்ஆர் டங்கன் டைரக்ட் பண்ணுறாரு, அவர் வெள்ளக்காரன் டைரக்ட் பண்ணுறான். அந்த படத்தில் முத முதல்ல என்எஸ்கே நடிக்கும்போது முதல் படத்திலேயே இந்த படத்தில் காமெடி சீன் பூரா நீ பண்ணிக்கையா, காமெடி சீன் எத்தனை போதும் நீயே கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணி சொல்லிட்டு காமெடி சீன் நீயே எழுதி நீ நடிச்சுக்கிட்டார். முதல் படத்தில் அந்த அளவுக்கு பேர் வாங்கி சென்னை சேலம் கோயம்புத்தூரில் 3 ஊருக்கும் கார் பல இந்த ரயிலுக்காக வெயிட் பண்ண மாதிரி காரில் பறந்துகிட்டே இருப்பார். மெட்ராஸில் 3 ஸ்டுடியோ இருக்கும், மேலே மாடல் தியேட்டர் சேலத்தில் இருக்கும், கோயம்புத்தூர் பச்சிராஜா சென்டர் ஸ்டுடியோ இருக்கும், ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். காரில் போகும்போதே கதையை முடிவு பண்ணுவார், படத்தை போட்டு காட்டுவாங்க. 8000 அடி படம் முடிஞ்ச உடனே இன்னும் எவ்வளோ வேணுங்க, 3000 அடி பண்ணிக்கூடியனா உடனே கதையை லாக்காக வச்சுருக்காங்க. என்ன மாதிரி சீன் போடலாம்னு ஒரு சீன் செட்டப் பண்ணி இவரே ஷூட் பண்ணி கொடுத்துருவார். ஷூட் பண்ணி இப்படியெல்லாம் பேரோடு வாழ்ந்த ஒரு மனிதன். நாடு சுதந்திரம் அடைந்த போது சுதந்திர நினைவு தூண் ஒன்றை 1947-48 நினைவு தூணில் 40 அடி உயரத்துக்கு நாகர்கோயிலில் நினைவு தூணை உருவாக்கி அப்போது முதலமைச்சர் அந்த குமாரசாமி ராஜாவை வைத்து திறந்த வைக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் இவருக்கு ஏற்கனவே வந்து நாகர்கோயில் பிள்ளை கூட்ட சேர்ந்தவரை இவருக்கு சம்சாரம் உண்டு, குழந்தை உண்டுது, காதல் கல்யாணம் டிஏ மதுரம். மதுரத்துக்கு மரியாதை பண்ணக்காக நாகர்கோயிலில் மதுர பவனம் அப்படின்னு ஒரு ஹோட்டலை ஒரு வீட்டை கட்டுறாரு. கட்டிட்டு நெருங்கி பார்க்க முடியும் இந்த தியாகராஜ பாகவதர், ஏழிசை மன்னன் தியாகராஜ பாகவதர் கச்சேரி, இன்றைக்கு உலகமே கொண்டாமல் சுப்புலட்சுமி கச்சேரி. அந்த பக்கத்தில் நாதசைவத்துக்கு ஒரே சக்கரவர்த்தி தான், அப்புறம் எல்லாம் காரக்குடி அருணாச்சலம் அப்புறம் நாத சக்கரவர்த்தி ராஜரத்தன பிள்ளை, 3 பேரை வச்சு கச்சேரி பண்ணுறாரு. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. நேராக வந்து கல்கட்டா ஷூட்டிங் போகிறாரு. எம்ஜிஆர் 2000 ரூபா சம்பளம் நினச்சிருக்காரு, எம்ஜிஆர் வந்து 2000 ரூபா சம்பளம் நினச்சிருக்காரு. இவர் வந்து ஹீரோவாக, அதாவது காமெடியில் ஹீரோ நினச்சிருக்காரு. கல்கத்தா போகிறாங்க, போகும்போது கல்கத்தா பேர் 20 வயசு 22 வயசில் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, பசங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. கூட கதாநாயகி நடந்து வராங்க. கல்கத்தாவில் வந்து அகலமான சாக்கடைகள், திறந்தபடி சாக்கடை உயரமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பசங்க எம்ஜிஆர் நம்மளை தடான்னு ஆஞ்சநேயர் தாண்டுற மாதிரி சாக்கடை தாண்டுவார், 6 அடி தாண்டுவார். கூட வர ஹீரோயின்ஸ் கைதட்டுவாங்க, உடனே சிலுத்துக்குவார், உடனே அங்கேருந்து போய் தாழ்ந்து 3 தடவை ஜம்ப் பண்ணார், செருப்பு அறுந்து போச்சு. கூட்டுவார் அறுந்து போனோடனே ஒரு செருப்பை அறுந்து போனால் போய் ஒன்றொன்று என்ன பண்ணுறது, அது விட்டுட்டு நேராக போயிட்டார். போயிட்டு நைட்டு போனோடனே கலைஞர் இந்நேரம் சொல்கிறார் கலைவாணர் கிட்ட, ஆசான் ஆசானே செருப்பு அறுந்து போச்சு, டே நேரமாக இப்போ நாளைக்கு வாங்கிக்கலாண்டா அப்படின்னா. போய் படுத்துட்டார் காலையில், 6:30 திரும்ப முடியும், ஆசான் ஆசானே ஷூட்டிங் எனக்கு 7 மணிக்கு வச்சுருக்காங்க, இப்போ செருப்புலாம் வெறுங்கால எப்படி போடுறேன், உனக்கு செருப்பு நான் வாங்கிட்டேன், வாங்கிட்டீங்களே இப்போ வாங்கிட்டே விட்றான். போனார், எடுத்து வந்தார், ஒரு பொட்டலை மடித்து கொடுத்தாரு. அதை எடுத்து பார்த்தா நேற்று எம்ஜிஆர் எங்கே தெருவில் விட்டுட்டு வந்தாரோ அந்த செருப்பு எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுத்து கூட்டு வர சுருகி ஆணி அடித்து பாலிஷ் போட்டு இன்னொரு செருப்புக்கு பாலிஷ் போட்டு சுற்றி பேப்பர் சுற்றி இந்த செருப்புனார். திறந்து பார்த்தா, நீ இன்னும் ஹீரோ ஆகலை ராமச்சந்திரா, ஆட்டம் போடக்கூடாது, இந்த ஹீரோ ஆகல, ஒரு பொருளை முழுசாக யூஸ் பண்ணும். இந்த அப்படி வாழ்ந்த மனிதன் கோயம்புத்தூர் வந்து ஸ்டுடியோவில் வந்து இன்கம் டேக்ஸ் எய்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் என்எஸ்கேக்கு, நம்ம சிவாஜி எம்ஜிஆர்ல முன்னாடி அவர் தான் பெரிய முதலாளியாக இருந்திருக்கார். கோயம்புத்தூரில் வந்து ஆஃபீஸ் நடக்குது, ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் எய்டு. இவர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்குது, சென்ட்ரல் ஸ்டுடியோ அங்கிருந்து ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மைல் தூரத்தில் ஷூட்டிங் நடக்குது. ரெய்டு பண்ண ஆஃபீஸில் வந்து நோட் எடுத்து பார்த்தா தானம் 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 வரிசை எழுதியிருக்குது. என்னையா பேர் படம் விஷயத்துக்கு தானம் தானம் எழுதியிருக்கேன்னா, இல்லைங்க எங்கள் ஐயா வந்து தானம் பண்ண பேரெல்லாம் எழுத மாட்டார் சார். என் பாரியான உங்களுக்கு சந்தேகம் வந்து சென்ட்ரல் ஸ்டுடியோ நடிச்சிருக்கிறாரு, நீங்கள் வேணா அங்கே போய் பாருங்கள் அப்படின்னா. உடனே அந்த ஆஃபீஸ் என்ன பண்ணார், டக்குன்னு ஐயா மாதிரி ஒரு மஞ்சச்சட்டையை ஒரு வேட்டி கட்டிட்டு மேலே ஒரு சிலாக்கை போட்டு போய் கையிட்டு நின்னார். ஷார்ட் முடிஞ்சனே என்எஸ்கே வந்தார், என்னப்பா என்னன்னுங்க. ஐயா நான் இங்கே பக்கத்தில் மாதம்பட்டி பக்கமுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன், இந்த ஊர் ஜமீன்தார் நானாச்சு செலவெல்லாம் பாத்துக்கிட சொன்னால் போட்டுன்னு மண்டையை போட்டார், ஒரு வாரம் தான் கல்யாணத்துக்கு இருக்குது, என்ன பண்ண தெரியலைங்க தலையை சொஞ்ச. ஆனால் பைத்தியக்காரா, இப்போ வந்திருக்கியே இன்கம் டேக்ஸ் ரேடு நடந்திருக்கு ஆஃபீஸில், யார்கிட்ட சொல்கிறாரு, ஆஃபீஸ்கிட்ட சொல்கிறாரு இன்கம் டேக்ஸ் ரேடு நடந்துகிட்ருக்குது, 6 மணிக்கு போவானா 8 மணிக்கு போவான் தெரியாது, போட்டு போனதுக்கப்புறம் நான் உனக்கு பணம் ஏற்பட மாட்டேன், ரெய்டு பண்ண ஆஃபீஸருக்கு தானம் பண்ணுகிறேன் சொன்ன ஒரு மனிதன். அந்த மனிதருக்கும் ஆபத்து வந்து அதே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே
ரெண்டு வருஷம் இங்கே நம்ம ஊர் மாதிரி சுப்ரீம் கோர்ட்லாம் கிடையாது, பிரிவி கவுன்சிலுங்க இல்லை, லண்டனில் லண்டனில் கேஸ் நடத்துறதுக்கு படாத பாடுபட்டு படங்கள்லாம் எடுத்து அந்த வசூலாம் பண்ணி அனுப்பி எவ்வளவு அனுப்பி ரிலீஸ் ஆகிட்டார். ஆனாலும் கடன் தாங்க முடியாமல் ஒரு சேட்டு ஒருத்தர் வந்து 60,000 ரூபாய்க்கு அந்த அந்த ராயப்பட்டையில் இருந்த 60,000 ரூபாய் வீட்டை போயும்போது வடநாட்டுக்காரனுக்கா வீட்டை கொடுக்கணும், நம்ம சாதிக்கார பையன் யாராவது கொடுக்கலாமே என்று சொல்லி, கணேசா நீ வாங்கிக்கிறாடா அந்த வீட்டை, நான் விற்க போறேன்னா சொல்லு, எவ்வளோ பணம் கேட்டா அண்ணா எங்கிட்ட 40,000 ரூபா தான் இருக்கணும்ண்ணா, பரவாயில்லடா ஒரு சேட்டு கொடுத்தா 60 ரூபா கொடுப்பா, எப்படி கடன் தீரப்போதில்லை, நீ வாங்கிக்கிற வெறும் 40,000 ரூபாய்க்கு அந்த வீட்டை கொடுத்தவர் கலைவாணர். கலைவாணர் 1957 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இறந்து போனார். நான் 58 மெட்ராஸ் அரட்டாயிரம் ரூபாய்க்கு நான் மெட்ராஸ் போயிருக்கேன். எங்கள் கம்பெனி தான் வந்து முத முதல் நியூஸை வந்து ஆவணப்படம் சொல்லியிருந்த ஆவணப்படமாக வந்து டாக்குமெண்ட்ரியே எல்ஐசி இப்போ 13 மாடி அந்த மாடியிலிருந்து ஆவணப்படம் எடுத்தது விட்டர்லாவ் கேமராமேன், பதிபக்தி பாசமுறை பாகப்பிரிவினை கேமராமேன் விட்டர்லாவ் அவர் தான் அந்த படம் எடுத்திருக்காரு. அந்த மோகனார் சிங் முதலாளி போட்டு காட்டினார், நம்ப மாட்டீர்கள், காமராஜர் கூட்டம் வந்தது தெரியும் உங்களுக்கு, அண்ணா கூட்டம் வந்தது, எம்ஜிஆர் கூட்டம் வந்தது தெரியும், இவர்களுக்கெல்லாம் அப்பன் கூட்டத்தை நான் பார்த்தேன், இவங்கெல்லாம் ரொம்ப பின்னாடி 1957 எல்ஐசி மேலே திருப்பி காட்டினா ஜெமினி ஸ்டுடியோவை காணோம், அந்த கடைசியில் ஜெமி ஸ்டூடியோ ரவுண்ட் டவுன் ஆகும், ஜெமி ஸ்டூடியோ காணோம், அங்கேருந்து அப்படியே 1000 லைட்ஸ் வெறும் தலைகள், 1000 லைட்ஸ் வருது, ஸ்பென்சர் பக்கத்தில் வெறும் தலைகள், எல்ஐசி பக்கம் வெறும் தலைகள், மவுண்ட் ரோட் ரவுண்ட் ஆன வெறும் தலைகள், கடற்கரவை கூட்டம், அப்படி கூட்டத்தை பார்த்தேன். அப்படி வாழ்ந்த மனிதன் கலைவாணர், அவரும் போய்விட்டார்.